ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேட்ச் ஆஃப் குக்கீஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாவு வச்சுருக்கோம்னு உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சத்து மாவு, இது நம்ம வீட்டிலே அரைக்கிறது தான். இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு மல்டி மில்லட், அஞ்சு விதமான மில்லட் கலந்து நம்ம அரைக்கக்கூடிய மல்டி மில்லட் மாவு. இது வந்து திணை மாவு, திணையில் வந்து நம்ம குக்கீஸ் பண்ணுறோம்லையா அதுக்கான மாவு. இது வந்து கருப்பு கவுனி அரிசிலுக்கு நம்ம அந்த கருப்பு கவுனி குக்கீஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு அந்த மாவை செஞ்சு வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து மாவு அரைச்சி வைக்கிறோம், நிறைய வந்து ஸ்டாக் வைக்கிறது கிடையாது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கக்கூடிய நாட்டு சக்கரை, இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ கிடையாது. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து குக்கீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய நம்ம ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பேட்ச் நம்ம பேக் பண்ணிக்கோ, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம், இது எல்லாமே நாளைக்கு காலையில் கொரியர் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 12 செட்ஸ் ஆஃப் வீட் குக்கீஸ் பேக் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, அதே மாதிரி பட்டர் கலந்தா செஞ்சுருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ராயல் வீட் நட் குக்கீஸ், அஞ்சு மணி நட்ஸ் இதில் இருக்கும், பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்ப்கின் சீட்ஸ் கலந்து கோதுமை பட்டர் கலந்து இது செஞ்சுருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் இது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் வந்து சாக்கோ சிப்ஸ், கோதுமை, சாக்கோ சிப்ஸ், பட்டர், நாட்டு சக்கரை, செம்ம டேஸ்ட்டாகவும் அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப ஃபன்னாக இருக்கும். உள்ள ஒரு பைட்டுக்குமே சாக்கோ சிப் வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கோகோனட் குக்கீஸ், கோகோனட் ஃப்ளேவர் பிடிக்குன்றதுக்காக இந்த குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு அமைச்சிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகி, ஸோ ராகி மாவு, பட்டர் அண்ட் நாட்டு சக்கரை செய்யக்கூடிய குக்கீஸ் இது. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஜீரா, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஜீரணத்துக்கு வேணும், நல்ல ஹெல்த்தியான வெர்ஷனில் வேணும்னா இது வந்து நிறைய கொஞ்சம் எல்டர்லி பீப்புள் வந்து இதை வாங்கிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜீரகம் போட்டு அதே மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா பீநட்டில் செய்யக்கூடிய, அதாவது வேர்க்கடல அதில் செய்யக்கூடிய குக்கீஸ் இது. நாட்டு சக்கரை போட்டிருந்தாலும் அவங்க அவங்களுக்கு கலர் நல்லா ப்ரௌனாக இருக்கும். அது மாதிரி கோதுமை, அப்புறம் வேர்க்கடல, ஏலக்காய் தூள் எசன்ஸுக்காக போடுறோம். ரொம்ப ரொம்ப வாசனையாக அந்த ஓமமோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓமம் எசன்ஸ் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குன்றவங்க இது சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆர்டர்ஸ் வருது, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸில் வந்து குக்கீஸ் வேணும்னா மறக்காம ஆஷாஸ் குக்கீஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் வீட்டு தேடி வரும். டேக் கேர், பை.